வணக்கம், வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு என் பையனுடைய கல்யாணத்துல மறுநாள் விருந்து வீடியோ போடுறேன் பாருங்க. அதுல வந்து தாய் மாமன் சம்பந்தைய எல்லாரும் இருப்பாங்க பாருங்க. இது வந்து ஒரு செடியில இருந்து அதனுடைய காய பறிக்கிறத காட்டிலும் வந்து அந்த வைரல் வந்து குறையும். அந்த செடிக்கு பாதிப்பு ஏற்படுதில்ல, அந்த செடியை பறிக்கும் போது அந்த பாதிப்பு கூட இந்த ஆட்டுல ஏற்படாது. அல்லாஹ்வுடைய மீனிங் சார், எந்த ஒரு பொருளையுமே துன்புறுத்தாம வந்து அதை நம்ம உண்றதுதான். அடியல்பு வந்து உங்களுக்கு வந்து உன்னை அழிச்சுட்டேன், உன்னை வந்து ஒரு தீக்குச்சியை வீணாக்குனாத்தே நம்ம வெளிச்சமே பார்க்க முடியாது. அப்ப அந்த தீக்குச்சி வீணாதுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஆட்டில் இருந்து ரத்தத்தை பிடிச்சி அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா உரைய விட்டு திருப்பி அதை கொண்டாந்து சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கோம். வெந்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் திருப்பி விடணும். திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேகணும். வெந்தது எப்படி தெரியணும்னா நல்லா காப்பி கலர் நேரத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், பாதி தான் உள்ளே வெந்திருக்கு. இதை திருப்பி வேக விடணும். நல்ல காபி கலர் நேரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆறின உடனே கட் பண்ணிக்கிட்டே இப்படி கட் பண்ணி அதுக்குள்ளே கடலைப்பருப்பு வேக வச்சு அதை கூட்டு மாதிரி பண்ணுவோம்.
அடுத்து ஒரு ரத்தத்தை போட்டு அதே மாதிரி இதையும் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். வெந்ததுக்கு பின்னாடி நறுக்கிக்கலாம். விருந்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே நறுக்கி அரிஞ்சு வச்சுருக்குறோம். பிரியாணி செய்ய போகிறோம். இவர் தான் எங்கள் கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே எங்கள் ஊரில் எல்லாருக்குமே ஆடு வெட்டுறதுக்கு வருவார். வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் அதுக்கு பின்னாடி சமையல்காரங்களை வச்சு சமைச்சு எடுத்துக்கிடுவோம். இதில் தயிர் ஊற்றி பிசையணும், கிளறணும் அப்படின்னு. பிரியாணிக்கு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை தூக்கி கொட்டுறோம். கொட்டி நல்லா கிளறணும். எங்கள் சொந்தக்காரங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க.
வீட்டில் இப்போ நல்லா இருந்துச்சு இந்த அரிசி. சக்கரை உப்பானா சக்கரையா? ஒரு கிளறு கிளறிட்டு தம் போட போறோம் பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ விருந்துக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்த உடனே பழமாறிடலாம். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ முழுசாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி.